ஹாய், வணக்கம். இன்றைக்கி வடைகறி பண்ண போகிறேன். இதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து நான் வந்து 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். பெரிய டம்ளரில் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். இது வந்து 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு அரைக்கும் போது காஞ்ச மிளகாய் சோம்பு சேர்த்து அரைக்கணும். அரைச்சிட்டு அதை வந்து இட்லி பானையில் வேக வைக்க போகிறேன். கொத்தமல்லி, தக்காளி 2 எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், வெங்காயம் 2, பூண்டு இஞ்சி, உப்பு தேவையான அளவு. இதை நான் அரைக்கும்போது நான் யூஸ் பண்ண போகிறேன். காஞ்ச மிளகாவும் சோம்பும் உப்பும் சேர்த்து அரைச்சிட்டு தான் நான் வேக வைக்க போகிறேன். பச்சை மிளகாய் கொஞ்சம், இதுக்கு வந்து நிறைய போட்டால் நல்லா இருக்கும். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு 2 பிரியாணி இலை, 1 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பட்டை. நான் சொன்னல கடலைப்பருப்பை வந்து ஊற வச்சு காஞ்ச மிளகாய் சோம்பு உப்பு அதை சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி இப்போ வந்து இட்லி பானை இங்கே வச்சுருக்கேன். இதில் இதை வேக வைக்க போகிறேன். சில பேர் இதை வந்து வடையாக தட்டுவாங்க. இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்தால் நல்லது, எண்ணெய் ரொம்ப எடுக்காது. வேக வச்சுருக்கேன். இது வந்து 15-20 நிமிஷம் ஆகும். நல்லா வேகணும். வெந்த உடனே பார்க்கலாம். நான் வேக வச்சுருக்கேன்னு சொன்னல கடலைப்பருப்பு, வெந்துட்டு வெந்து ஆற வச்சு இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கணும். உதுத்து வச்சுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சொன்னல அதை போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு சொன்னதை அதை போட்டுக்கணும். இஞ்சியை வந்து துருவி வைக்கிறது பெட்டர். பொடியாக கட் பண்ணால் இப்போ குழந்தையெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப அவாளுக்கு பிடிக்காது அது. ஸோ அதனால் இஞ்சியை வந்து துருவி போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ வதங்கிடுச்சு. இப்போது வெங்காயம் எடுத்துக்கிறேன். 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன்னு சொன்னதை அதை ஆட் பண்ணுறேன். இதுக்கு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் வதங்கணும். அந்த டைமில் கொஞ்சம் உப்பு வேகிறதுக்காக, வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி, 2 தக்காளி சொன்னால அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கணும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். வதங்கிடுச்சு.
இந்த மசாலா தூள்லாம் சொன்னேன்ல, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதில் வந்து வேக வச்சிருக்கோம்ல, அதை வந்து இப்போ ஆட் பண்ணுறோம். நல்லா இதை கலரி விட்டுக்கோங்க. இப்போ வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டேன், ஆனியன் வதக்கும் போது இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் இன்னும் வேக வச்சு பண்ணினீங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன், அதை நான் ஆட் பண்ணுறேன். வடகறிக்கு வந்து எவ்வளோ தண்ணி விட்டாலும் அது வந்து நல்லா கெட்டி ஆகிடும், நேரம் ஆக கெட்டி ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். இன்னும் ஒரு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா கொதிக்கணும். ஒரு 10-15 நிமிஷம் வந்து இருக்கட்டும். அப்புறம் வந்து கொதித்த உடனே உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வடகடி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வேறு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது உங்கள் வடகறி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.